புத்தூர் யானை கொடூர தாக்குதல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் யானை பாகன்கள் இருவர் கைது கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளி விலை சரிந்ததால் விவசாயிகள் கவலை புதுச்சேரியில் மேலும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜினாமா இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலையில் முதல்வர் நாராயணசாமி அரசுக்கு சிக்கல் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் நெல் மூட்டைகள் நனையும் ஆபத்து நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை சென்னை மெட்ரோ ரயில்களில் கட்டணம் குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்ததால் பயணிகள் மகிழ்ச்சி மேலும் சில முக்கிய செய்திகள் நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உறவினருக்கு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியது நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்கான இந்தியாவின் மூன்றாவது விண்கலமான சந்திராயன் 3 அடுத்த ஆண்டு விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார் காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பயங்கரவாதிகளின் பதுங்கு குழிகள் அழிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மகாராஷ்டிரத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மத சமூக அரசியல் கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வங்கிகள் வழங்கும் முன்னுரிமை துறை கடன்களுக்கான வாராக்கடன் ரூபாய் 4303 கோடியாக குறைந்துள்ளது மாலத்தீவுக்கு ரூபாய் 375 கோடி கடன் வழங்குவதற்கான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது ரஷ்யாவில் பறவைகளிடமிருந்து முதல் முறையாக மனிதர்களுக்கும் பறவை காய்ச்சல் பரவியுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ISL கால்பந்து போட்டியின் சென்னையின் எஃப்சி கேரளா பிளாஸ்டர்ஸ் இடையிலான மற்றொரு ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அபாரமாக பந்து வீசி விளையாடி வரும் அஸ்வினுக்கு ஒயிட் பால் கிரிக்கெட்டில் விளையாட வாய்ப்பில்லை என சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார் தர்மபுரியில் தக்காளி விலை சரிவால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு மாரண்டஹள்ளி பஞ்சப்பள்ளி காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்துள்ளனர் இங்கு விளைவிக்கப்படும் தக்காளியை விவசாயிகள் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட்டில் நாள்தோறும் சுமார் 100 டன் வரை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு தக்காளி ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த சில தினங்களாக தக்காளி சேவை அதிகரித்ததால் கிலோ 25-30 வரை விற்பனையானது ஒரு பெட்டி தக்காளி 500-600 ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை சரிந்து கிலோ ரூபாய் 10-க்கும் 25 கிலோ எடை கொண்ட பெட்டி 250 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது மேலும் விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் அடிவட்ட விலைக்கு வாங்கிச் செல்கின்றனர் இந்த விலை சரிவால் தக்காளி அறுவடை செய்யும் கூலிக்கு கூட வருவாய் கிடைக்கவில்லை என தக்காளி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் யானைகள் நலவாழ்வு முகாமில் பங்கேற்றுள்ள கோவில் யானையை கொடூரமாக தாக்கி துன்புறுத்திய யானை பாகன் மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டி என்னுமிடத்தில் தமிழக அரசின் சார்பில் நடத்தப்படும் கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு புத்துணர்வு முகாம் கடந்த 8ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் ஜெயமாலியதா யானையை பாகன் மற்றும் அவரது உதவியாளர் அடித்து துன்புறுத்தும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது
இதனையடுத்து இந்து அறநிலையத்துறை முதல் நடவடிக்கையாக யானைப்பாகன் வினில்குமார் என்கிற ராஜனையும் அவரது உதவியாளரான சிவபிரகாசம் என்பவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் வன உயிரினமான கோவில் யானையை துன்புறுத்தப்பட்டதால் இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் இருவரிடமும் விசாரணை நடத்தினர். விசாரணையில் நடைப்பயிற்சிக்கு அழைத்து சென்றபோது பாகனின் உத்தரவிற்கு கட்டுப்பட மறுத்து குறும்புத்தனம் செய்ததாகவும் அழைத்து வந்த பின்னர் மீண்டும் கட்டி வைக்க முயன்றபோது ஒத்துழைக்க மறுத்ததாகவும் அதனால் அடித்ததாகவும் வனத்துறையினர் விசாரணையில் இருவரும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து வன உயிரின சட்டப்படி இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் கோவையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாஜிஸ்திரேட் உத்தரவின்படி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மேலும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜினாமா செய்துள்ளதால் முதல்வர் நாராயணசாமி அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். ஒருவர் எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் முறையிட்டதன் பேரில் இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க முதல்வர் நாராயணசாமிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டிருந்தார். ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணியும் எதிர்க்கட்சிகளும் தலா 14 எம்எல்ஏக்களுடன் சமபலத்தில் இருந்தன. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் நேற்று திடீரென ராஜினாமா செய்தார். இதையடுத்து காங்கிரஸ் கூட்டணிக்கு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 13 குறைந்துள்ளது. புதுவையில் அடுத்தடுத்து நிகழும் அரசியல் திருப்பங்கள், ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பலப்பரீட்சை ஆகியவற்றுக்கு மத்தியில் முதல்வர் நாராயணசாமி இன்று பெரும்பான்மையை நிரூபிப்பாரா என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 14 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் இரவிலும் மழை விட்டுவிட்டு பெய்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நாகை, வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், கீழையூர், செம்பியன் மகாதேவி, பாலக்குறிச்சி, திருக்குவளை, திருமருகல், திட்டச்சேரி பகுதிகளில் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை மழையிலிருந்து பாதுகாத்து பத்திரமாக வைத்திருந்தனர். ஆனால் தற்போது கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக எடுத்து வரப்பட்ட நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில் வைக்கப்பட்டு உள்ளது. மேலும் ஈரப்பதம் கூடினால் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படும் என அச்சமடைந்துள்ள விவசாயிகள் கனமழை பெய்யும் முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் கட்டண குறைப்பு அறிவிப்பு இன்று காலை முதல் அமலுக்கு வந்ததால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்க அதிக கட்டணம் இருப்பதாக பொதுமக்கள் கருதிய நிலையில் ரயில் பயணம் மிக குறைவாக இருந்து வந்தது. இந்நிலையில் மெட்ரோ ரயில் பயணத்தை அதிகரிக்கும் நோக்கிலும் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று அண்மையில் மெட்ரோ ரயில் கட்டணத்தை அனைத்து வழித்தடத்திலும் குறைப்பதாக முதல்வர் அறிவித்துள்ளார். இந்நிலையில் மெட்ரோ ரயில் பயணத்தை அதிகரிக்கும் நோக்கிலும் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று அண்மையில் மெட்ரோ ரயில் கட்டணத்தை அனைத்து வழித்தடத்திலும் குறைப்பதாக முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். முதல்வரின் உத்தரவை அடுத்து சென்னையில் இன்று முதல் கட்டண குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் அதிகபட்ச கட்டணமான 70 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள மெட்ரோ ரயில் நிர்வாகம் 5 முதல் 12 கிலோமீட்டர் வரையிலான கட்டணத்தை 40 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாகவும் 12 முதல் 21 கிலோமீட்டர் வரையிலான கட்டணத்தை 50 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் குறைத்துள்ளது. அதே நேரத்தில் மெட்ரோ ரயிலில் 2 முதல் 5 கிலோமீட்டர் வரையிலான 20 ரூபாய் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை அடுத்த காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள அதானி துறைமுக விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் மோடியின் பினாமிதான் தொழிலதிபர் அதானி என கூறிய திருமாவளவன் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்ததால் கடந்த 2015 ஆண்டு 125,000 கனஅடி நீர் செல்ல வேண்டிய ஆரணி மற்றும் கொசஸ்தலை ஆறுகளில் 50,000 கனஅடி தண்ணீர் கூட வெளியேற முடியாமல் போனதால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது என தெரிவித்தார். திருச்செந்தூரில் பரமன் குறிச்சி கிளை நூலகத்தின் வைர விழா ஆண்டு முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. விழாவில் உறுப்பினர்களுக்கு காப்புத்தொகை மற்றும் நூலக வாசகர்களுக்கு நினைவு பரிசு ஆகியவற்றை பொது நூலகத்துறையின் இயக்குநர் முனைவர் நாகராஜ் முருகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
போட்டுதான் ஆகணும். ஆனா போட்டாருன்னா ஒரு இதுல நம்பிக்கை தான் எல்லாருக்குமே காரணம். இவங்க வந்தா செய்வாங்க, அவங்க வந்தா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை பொய்யாக்கிறது அவங்களுக்கு வேலையாவே இருக்குது. அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இவங்க வந்தா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில ஓட்டு போடுறோம், அது பொய்யாயிடுது. சரி, அவங்க வந்தா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில ஓட்டு போடுறோம், அதுவும் பொய்யாயிடுது. ஜாப் அதுதான் மெயினா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க தானே. இல்ல இப்போ சோ அது யாரு ப்ரொவைட் பண்றாங்களோ அதுதான் மெயினா. அதுதான் இப்போ விலைவாசி எல்லாமே ஏறி போச்சுமா, அது யாரு ஒருத்தங்க இதுவா பண்றாங்களோ அவங்களதான். கட்சியின் அடிப்படையில் தான் வாக்குறுதி வச்சு தான் ஓட்டு போல நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஜாதியும் கிடையாது, எந்த கர்மமும் கிடையாது. நம்மளை பொறுத்த நம்ம நல்லாட்சி இருக்கா அது போல தான் போட முடியுமே தவிர மற்றொரு வேறு எதுவும் போட முடியாது. ஏன்னா வாக்குறுதி அப்படின்றது ஏன்னா சொல்கிறாங்க நடக்காது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் வந்தோம்மா நம்மளுடைய நிலைமை என்ன, ஓட்டு போடணும், அவ்வளோதான் ஓட்டு போடுறோம். யார் கேண்டிடேட் டிபெண்ட் பண்ணி யார் நல்லது செய்கிறாங்க அவங்களுக்கு போடுவோம். கண்டிப்பாக நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போடணும். காசுக்காக வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. நமக்கு எது எது நல்லாச்சு நல்லபடியாக நடக்குமோ அதுக்கு நம்ம நல்லபடியாக ஓட்டு போட்டால் போதும். மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தா போடலாம். அதுவும் இல்லாமல் அவங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டீஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் போடும். பெண்கள் பாதுகாப்பு தான் இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ பெண்கள் பாதுகாப்புக்கு யார் அந்த ஹோப் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து இப்போ வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, பேசிக்காக வந்து இப்போ வந்து பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணணும் எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ அது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். மேட்டூர் தாலுகாவில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி கற்றலை மேம்படுத்த 1933 ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் தொடங்கி இன்று வரை மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் மேட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி பல சாதனையாளர்களை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஆங்கில கல்வி மோகத்தால் தனது சுய முகவரியை இழந்து வரும் அரசு பள்ளிகள் மத்தியில் இன்னமும் உயிர்ப்போடு இந்த பள்ளி இயங்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு 88 காலத்திற்கு பிறகு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மாணவ மாணவியர்களுடைய கல்வித்திறன் தனித்திறனை வளர்ப்பது, அரசு தேர்வுகளில் வெற்றி பெற வைப்பது, காவல்துறை, ராணுவம் மற்ற அரசுத்துறை தேர்வுகளில் மாணவர்கள் பங்கு பெற்று வெற்றி பெறுகின்ற வகையில் திறமையான ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களுக்கு பொன்னாடை பொருத்தியும் நினைவு பரிசு வழங்கியும் மரியாதை செலுத்தினர். உத்திரமேரூரை அடுத்த ஆணைப்பள்ளம் பகுதியில் உள்ள இருளர் பழங்குடி இனத்தவர்களுக்கான பசுமை வீடுத்திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர உள்ளதாகவும், எனவே அவர்கள் வசித்து வந்த குடிசைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் வட்டார நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து பழங்குடியினர் தாங்கள் வசித்து வந்த குடிசைகளை காலி செய்துள்ளனர். ஆனால் அதன் பிறகு துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் வரவில்லை. இதனால் அந்த பகுதி மக்கள் தாங்கள் கூடியிருந்த குடிசைகளை இடித்துவிட்டு பனியிலும் வெயிலிலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை வைத்துக் கொண்டு சிரமப்படுவதாகவும், மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தங்களுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் விரைந்து வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள உச்சிப்புள்ளி, சாத்தான் வலசை, அரியமான், பிறப்பன் வலசை, சாலை வலசை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சாரல் மழை பெய்தது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தற்போது பெய்த சாரல் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் உள்ளம் குளிர்ந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி போன்ற பகுதிகளில் மூடுபனியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் வாகனங்களை முகப்பு விளக்குகளுடன் இயக்க காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையின் குறுக்கே மரம் விழுந்து சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா வாகனங்கள் அதிகரித்து காணப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் பனியின் தாக்கம் காரணமாக சுற்றுலா வாகனங்கள் குறைவாக காணப்பட்டது. அகஸ்தியம்பள்ளியில் கடந்த 1930 ஆங்கிலேயர்களை வெளியேற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றதை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அங்கு கடந்த 1950 நினைவு ஸ்தூபி அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் April 30 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. ஸ்தூபிக்கு செல்லும் சாலையின் இருபுறமும் கருவை மரங்கள் அடர்ந்து காணப்படுவதால் சாலையில் நடந்து செல்வோரும் இருசக்கர வாகனங்களில் செல்வோரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஸ்தூபிக்கு செல்லும் 4 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலையும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக போக்குவரத்துக்கு பயனற்ற நிலையில் காணப்படுகிறது. இவற்றை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் ஆகிய வட்டாரத்தில் பச்சை பயிறு, உளுந்து ஆகியவை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் எடுத்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ராமன் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் பயிறு வகைகளை சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசின் நாஃபெட் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. பச்சை பயிறு கிலோ 71.96 ரூபாய்க்கும் உளுந்து கிலோ 60 ரூபாய்க்கும் வரும் ஏப்ரல் 18 தேதி வரை கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயன்பெற விரும்பும் விவசாயிகள் நிலச்சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு ஆகிய விவரங்களுடன் சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள யாத்ரி நிவாஸ் மண்டபத்தில் சங்க மாநில தலைவர் அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் செயல் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த மாநில தலைவர், சில அமைப்புகள் இந்து கோவில் இந்துக்களுக்கே என கூறி வருகிறார்கள். நாங்களும் இந்துக்கள்தான், இந்துக்களால் தான் இந்த கோவில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது என்றார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் குப்பாண்டாம்பாளையத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பில் ரேக்லா குதிரை பந்தயம் நடைபெற்றது. இதனை மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பி தங்கமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 4 வகையான போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் முதல் 3 இடம் பிடித்த ரேக்லா குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு வெற்றிக்கோப்பை மற்றும் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடைபெற்ற தேர்தல் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், 4.5 ஆண்டுகாலம் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் முதல்வர் காவிரி குண்டாறு இணைப்பு பணிக்காக அடிக்கல் நாட்டுவது என்பது மக்களை ஏமாற்றும் செயல் என கூறினார். தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை பகுதியில் காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற தேர்தல் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, பிரதமருக்கு பொருளாதார கொள்கை தெரியாததன் விளைவே வரலாறு காணாத பெட்ரோல் விலை ஏற்றம் என்றும் அதிமுகவின் வீழ்ச்சி பாஜகவால் தான் என்றும் கூறினார். ஏன் மோடியால் முடியவில்லை, ஏன் பாரதிய ஜனதாவால் முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பில்லியன் டாலர் கேள்வி. ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும், ஒரு பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை காங்கிரஸ் தெரிந்து வைத்திருந்தது. ஆனால் இந்த இரண்டு விஷயங்களும் மோடிக்கு தெரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் படுபாதாளத்தில் விழுகிறது. இது இந்தியாவை மேலும் சிதைக்கும். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில கலந்தாய்வுக் கூட்டம் திருச்சி SRM ஹோட்டலில் தொடங்கி நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் பாரிவேந்தர், தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலாளர் ஜெயசீலன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் இக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர், காமராஜர் ஆட்சி காலம் தொடங்கி கடந்த 50 ஆண்டு காலமாக முயற்சி செய்யப்பட்டு பல நேரங்களில் செயல்படாமல் போன காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்பாட்டுக்கு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், இத்திட்டத்தினால் லட்சக்கணக்கான விவசாயிகளின் நீர் பிரச்சினை தீரப்போகிறது என்றும் கூறினார். நானும் எப்படியாவது செய்து ஆக வேண்டும் என்ற முனைப்பில் முதல்ல பிரதமர் அவர்களை சந்தித்தேன், அதுக்கடுத்து நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தேன், ஜல்சக்தி மினிஸ்டர் அவர்களையும் சந்தித்தேன். இந்த 3 பேரையும் சந்தித்து விட்டு இதை பற்றி சொல்லி எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிறகு இதை பற்றி பாராளுமன்றத்திலும் பேசினேன். இந்த முயற்சிகளெல்லாம் பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய
முயற்சியும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவரையும் பின்னால் மாண்புமிகு எடப்பாடி அவர்களையும் சந்தித்து பேசினேன். அவரும் மகிழ்ச்சியாக உங்கள் முயற்சிக்கு பாராட்டு என்று சொன்னார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேல்மங்கலம் தாமரகுளம் சில்வார்பட்டி உள்ளிட்ட பகுதியில் 3000 மேற்பட்ட ஏக்கரில் சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் பாசனம் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்தி மேற்கொண்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 பெரியகுளம் பகுதியில் இரவு நேரத்தில் மழை பெய்து வருவதால் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகளை மூடி வைத்து மழையில் சேதமடையாமல் இருக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அரசின் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட 30,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து வருகின்றது. எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் சின்ன வெங்காய தேவையை பூர்த்தி செய்யும் மாவட்டமாக பெரம்பலூர் இருந்து வருகிறது. அந்த வகையில் சுமார் 20,000 ஏக்கர் நிலப்பரப்பில் சின்ன வெங்காய சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாவட்டத்தில் செட்டிக்குளம் நாட்டார்மங்கலம் சத்திரமணி இருர் உள்ளிட்ட 25 மேற்பட்ட கிராமங்களில் 3 அல்லது 4 பட்டங்களில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த தொடர் மழையால் விதை வெங்காயத்தின் விலையும் அதிகரித்து உள்ளதால் சின்ன வெங்காய சாகுபடியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பழைய காலத்து காசு 5 காயினா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதான் அதெல்லாம் அப்புறம் அதுதானா, அது அந்த மெத்தடில் தானே இருக்குது. இப்போ தானே எல்லாம் ஒயிட்டில் வருது. அயன் பாஸ் கொஸ்டின் பாஸ். ஆமாம், எக்ஸாம்லேயே பாஸ் ஆகும். ஸ்டீல் நிக்கலுங்க. நிக்கல் திண்டுக்கல் கரூர் சாலையில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒட்டன்சத்திரம் கொடைக்கானல் பழனி வேடச்சத்தூர் நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 200 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளில் பங்கேற்றனர். சிலம்பாட்ட போட்டி வீரர் வீராங்கனைகளுக்கு சுருள் கத்தி வாழ்கத்தி ஈட்டிவேல் கம்பு சிலம்பாட்டம் என்றும் தனிநபர் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளுக்கு தேர்ச்சி செய்யப்பட உள்ளனர். சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அமைந்துள்ள சங்ககால புலவர்கள் நினைவு தூணுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நச்சொல்லை தமிழ் பேராயும் கரூர் மாவட்ட அமைப்பு இளைஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தமிழ் வாழ்க, தாய்மொழியில் பெயரிடுவோம், தாய்மொழியிலேயே கையெழுத்திடுவோம் என்பன உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர். மேலும் தமிழ் மொழியில் அனைத்து அரசாணைகளையும் வெளியிட வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் தாய்மொழி கல்வியின் அவசியம் குறித்த முழக்கங்களை எழுப்பியும் இனிப்புகள் மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கியும் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனை கல்லூரியில் இரத்த தானம் அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் புதுப்பாளையம் திருவள்ளுவர் வீதியைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவர் கஞ்சா செடிகளை தான் குடியிருக்கும் வீட்டருகே யாருக்கும் தெரியாமல் துவரை செடியுடன் சேர்த்து ஊடுபயிராக மறைத்து வளர்த்து வந்துள்ளார். இதுகுறித்து ஆப்பக்கூடல் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சத்தியமூர்த்தி வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். சோதனையில் 5 உயர கஞ்சா செடியை இருப்பதை பார்த்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து சத்தியமூர்த்தியை கைது செய்தனர்.
மேட்டூரில் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூரில் 600 மெகாவாட் மற்றும் 840 மெகாவாட் அனல் மின் நிலையங்கள் மூலமாக 1540 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் மின் தேவை குறைந்துள்ளதால் மேட்டூர் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்றாவது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1440 மெகாவாட் மின் உற்பத்திக்கு பதிலாக தற்போது 420 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கோவையில் நான்காவது ஆண்டாக செட்டிப்பாளையம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகள், 900 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். காளையர்களுக்கு பரிசாக கார், பைக், தங்க நாணயம், சைக்கிள் மற்றும் பீரோ போன்ற பல பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். ஓனர் செந்திலுக்கு வந்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் நாச்சி ஒரு எஸ்ஆர்கே மாடு மாடு வெற்றி விட்டது. சுரேஷ் பாபு சென்னை மாடியா. காஞ்சிபுரம் மாவட்டம் கருக்குப்பேட்டை பேருந்து நிலையம் அருகே தீ தடுப்பு மற்றும் மீட்புப் பணிகள் பேரிடர் மேலாண்மை விளக்கம் குறித்த முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை நிலைய அலுவலர் கார்த்திகேயன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் செயல் விளக்கம் அளித்து காஞ்சிபுரம் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை நிலைய அலுவலர் கார்த்திகேயன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் செயல் விளக்கம் அளித்து செய்து காண்பித்து பொதுமக்கள் செய்வதற்கும் பயிற்சி அளித்தனர். இதில் போலீசார், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியில் ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக தீவனம் கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான மாடுகள் உயிரிழந்தன. இதுபோன்ற வறட்சி ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளார். அப்போது அவர் பங்கேற்ற கூட்டத்தின் திருமண மண்டபத்தின் முன் தமிழ்நாடு பொது நூலகத்துறை ஒருங்கிணைந்த ஊர்ப்புற நூலகர்கள் 1000+ மேற்பட்டோர்கள் ஒன்று கூடி அமைச்சரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அதில் ஊர்ப்புற நூலகர்கள் 1500 பேர் கடந்த 13 ஆண்டுகளாக 10,000 ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும், மூன்றாம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே குழுமி இருக்கிறது வந்து ஊர்ப்புற நூலகர்கள்ங்க. 20 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் மொத்தம் 1514 பேர் காலமுறை ஊதிய வேண்டி இந்த ஓராண்டு காலமாக கேட்டுட்ருக்குறோம். 1000 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 7000 வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க. அதனால் அதை வச்சு நம்ம குடும்பம் நடத்த முடியறதில்லை. எங்களுக்கு காலமுறை ஊதியம் வேணுங்கிறதுக்காக இந்த ஓராண்டு காலமாக நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். மினிஸ்டரை பார்த்தோம், சரி உடனடியாக சிஎம்கிட்ட பேசி நாங்கள் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். நாங்கள் வந்து குறைந்த சம்பளத்தில் 10,000 ரூபாய் சம்பளத்தில் நாங்கள் வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக நாங்கள் போராடிட்டுருக்குறோம். எங்களுக்கு காலமுறை ஊதியம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் பதவி உயர்வு, மூன்றாம் நிலை நூலகராக பதவி உயர்வு கேட்டு அமைச்சர் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து கேட்டு எங்களுக்கு பரிசீலனை பண்ணி முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியைச் சேர்ந்த ராஜாளிக்காடு பெரியார் நகரில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக குடியிருப்புக்கு செல்லும் பிரதான சாலையின் முன்புறம் டிஜிட்டல் பேனர் வைத்துள்ளனர். நகராட்சியின் விரிவாக்க பகுதியாக உள்ள பெரியார் நகரில் 37 மனை பிரிவுகளும் 12 மேற்பட்ட குடியிருப்புகளும் உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்லும் பாதையை தார் சாலையாக சீரமைக்காததற்கு கண்டனம் தெரிவித்தும், குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதை புறக்கணிப்பு செய்யப்போவதாக அப்பகுதி குடியிருப்பு நல சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் பள்ளிவாசல் பகுதியில் வசித்து வருபவர் ராஜேஷ். இவரது மகள் ரேஷ்மா 12ஆம் வகுப்பில் படித்து வந்தார். பள்ளி முடிந்து கிளம்பிய மாணவி வீடு வந்து சேராத நிலையில் மாணவியின் பெற்றோர் இடுக்கி வெள்ளத்துவல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மாணவியை தேடி வந்த நிலையில் மாணவி வீட்டின் அருகில் உள்ள பள்ளிவாசல் பகுதியில் உள்ள ஒரு புதருக்குள் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். விரைந்த காவல்துறையினர் நடத்திய சோதனையில் ஒரு மொபைல் போன் அதன் பேட்டரியை கழற்றி மாற்றிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த போன் யாருடையது என்பது குறித்து விசாரித்தபோது மாணவியின் உறவினரான அருண் என்பவருடையது என தெரிய வந்தது. அருணை தீவிரமாக தேடி வரும் காவல்துறையினர் அவர் பிடிபட்டால்தான் மேலும் விவரங்கள் தெரியவரும் என தெரிவித்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த பேரிக்கை கிராமத்தைச் சேர்ந்த ஓசராயப்பா வீரம்மா தம்பதியினர் கருத்து வேறுபாடால் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் இரண்டாவது மனைவி மீண்டும் அவருடன் செல்ல மறுத்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த ஓசராயப்பா அவரை சரமாரியாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் மனைவி மயங்கியதால் இறந்துவிட்டதாக நினைத்த ஓசராயப்பா வீட்டின் பின்புறமாக உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பலத்த காயமடைந்த அவருடைய மனைவி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாம்பன் ரயில் 100 ஆண்டுகளை கடந்துவிட்டதால் அதன் பலம் குறைந்துள்ளதை அடுத்து கடந்த 2019 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டு புதிதாக ரயில் பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வரும் நிலையில் சாதாரண ரயில்களையும் இயக்கப்படுவதற்காக தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் விஜய் மல்லையா அவர்கள் தலைமையிலான ரயில்வே அதிகாரிகள் டிராலியில் சென்று ஆய்வு நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா லயன்ஸ் கிளப் கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் வீரர் மகேஷ் கலந்து கொண்டு இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதத்தில் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் கடந்த ஆண்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் வென்றவர்களுக்கு கோப்பையும் நினைவு பரிசும் வழங்கினர். தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் பகுதியான லோயர் கேம்பிலிருந்து முல்லைப் பெரியாறு அணையின் மூலம் தமிழகத்திற்கு வைகை அணைக்கு தினம்தோறும் மதுரை மக்களின் குடிநீருக்கு அனுப்பப்படும் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முல்லைப் பெரியாறு அணையில் லோயர் கேம்ப் பகுதியிலிருந்து 125 MLD குடிநீர் குழாய் மூலம் மதுரைக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமியால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதற்கு தேனி மாவட்ட மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. வழக்கமாக முல்லைப் பெரியாறு ஆற்றிலிருந்து வைகை அணைக்கு தண்ணீர் சென்றடைந்து வைகை அணையிலிருந்து தினந்தோறும் 47 கன அடி வீதம் நாள் ஒன்றுக்கு 11 கோடியே 50 லட்சம் லிட்டர் தண்ணீர் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்படும் குடிநீர் திண்டுக்கல் மாவட்டம் பன்னைப்பட்டியிலிருந்து மதுரைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மதுரை மக்களின் குடிநீரின் தேவையோ 24 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுவதாக உள்ளது. அதனால் மேலும் பற்றாக்குறையான தண்ணீரை எடுக்க தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் மின்நிலையம் பகுதிக்கு மேல் 42 மீட்டர் 140 அடுக்கு தடுப்பணை கட்டி நீர் தேக்கி வைக்க ராட்சத குழாய்கள் மூலம் மீதம் இருக்கும் 12 கோடியே 5 லட்சம் லிட்டர் தண்ணீரை எடுக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அப்படி எடுக்கப்படும் தண்ணீரால் தேனி மாவட்டம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் விவசாயத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்க வாய்ப்பில்லை என பொதுமக்களும் விவசாயிகளும் கூறுகின்றனர். இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை விட்டுட்டு வைகையாறுல வந்து அந்த பக்கம் நீங்க தண்ணி எடுக்கிறதாதான் உங்களுக்கு சரியா வரும். இந்த நீங்க கம்பம்பள்ளத்தாக தண்ணி எடுத்தீங்களாங்க, கம்பம்பள்ளத்தாக வந்து பசுமையான பகுதின்னு சொன்னதுல இன்னைக்கு அதை ஒண்ணை வச்சுதான் இன்னைக்கு ஓடி இருக்கு முல்லைப்பெரியார வச்சு. நீங்க அதுலயே வந்து இடையூறா வந்து தண்ணி எடுத்தீங்களாங்க, கம்பம்பள்ளத்தாக ரொம்ப பாதிக்கப்படும். மீண்டும் என்னடா நீங்க வந்து எடுத்து போறது தண்ணி வந்து பைப்பில் எடுத்து போறீங்க, போறதுனால எந்த பலனும் இல்ல, விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்ல. தூக்கமின்மை இன்சோமனியா பற்றி பார்க்கலாம். இது இன்றளவில் சிறு வயதினர் முதியவர்களை மிகவும் அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. இது எதனால் ஏற்படுகின்றது என்றால், முதலாவதாக மன உளைச்சல், கவலைகள், இது ஒருவனை தூங்க செய்யாது. இந்த மன உளைச்சல் கவலையை போக்குவதற்கு தியானம், பிரார்த்தனை, பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகள் செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும். நம்மளுடைய கவலைகளை இறைவனிடம் சொல்லிவிட வேண்டும். நாம் நிம்மதியாக உட்கார்ந்து விட வேண்டும். நம்முடைய மருத்துவத்தில் கசகசா அந்த தூளை, கசகசா விதையை வந்து இள வறுப்பாக வறுத்து அதை நன்றாக பொடி செய்து பசும் பாலில் கலந்து தூங்குவதற்கு 2 மணி நேரம் முன்பாக ஒரு டம்ளர் குடிக்க வேண்டும். இனி வாதுமை கொட்டை தினமும் தூங்குவதற்கு 2 மணி நேரம் முன்பதாக 2 முதல் 5 வாதுமை கொட்டையை உண்ண வேண்டும். இனி மாலை நேரம் கறந்த பசும் பால் தூக்கமின்மைக்கு மிக சிறந்த மருந்து. இனி சித்த மருத்துவத்தில் அமுக்ரா கிழங்கு என்று அழைக்கப்படுகின்ற அந்த அமுக்ரா பொடியை பசும்பாலில் கலந்து உண்ண வேண்டும். இனி சாதிக்காய், ஒரு சாதிக்காயை பொடித்து அதை பசும்பாலில் கலந்து உண்ணும் பொழுது தூக்கமின்மை நீங்கிவிடும். இனி சடாமாஞ்சில் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தாவரத்தை, அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை பொடித்து அதை 1 டீஸ்பூன் வீதம் பாலில் கலந்து உட்கொள்ள வேண்டும். இனி வாரம் ஒரு முறை கட்டாயம் எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். இரவு நேரம் டீ காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும்.
பேய்களின் சமையல் அறை என்று ஆங்கிலேயரால் பெயரிடப்பட்டு நடிகர் கமல்ஹாசன் நடித்த குணா படத்தில் இடம்பெற்ற குணா குகையின் அரிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 1991 வரை பிரபல சுற்றுலா தலமாக அனைவராலும் ரசிக்கப்பட்டு பேய்களின் சமையல் அறை என ஆங்கிலேயர்களால் பெயரிடப்பட்ட குணா குகை உள்ளது. 1991 கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த குணா படத்தின் எழில் கொஞ்சும் பல்வேறு காட்சிகள் அக்குகைக்குள் படமாக்கி வெளிவந்தவுடன் ஏராளமானோர் அந்த குகைக்குள் இறங்கி பார்த்தும் பள்ளங்களில் இறங்க முயற்சித்து உயிரிழந்த நிகழ்வுகளும் ஏற்பட்டன. இதையடுத்து 1993 முதல் அக்குகைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அத்தகைய எழில் கொஞ்சும் குகைக்குள் செல்ல வெளிநாடுகளில் உள்ளது போல பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தி வனத்துறையினரின் உதவியுடன் உள் சென்று பார்வையிட அனுமதிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சர்வதேச சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் வண்ணம் அக்குகையின் பிரம்மாண்டம் உள்ளதாகவும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள வன அதிகாரி இந்த கோரிக்கையை பரிசீலிக்கவும் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் எத்தனால் கலந்த பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்ததால் நடுவழியில் நின்ற வாகனங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையேற்றத்திற்கு பிறகு 10 விழுக்காடு எத்தனாலுடன் பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெட்ரோல் டேங்கில் சிறிதளவு தண்ணீர் இருந்தாலும் எத்தனால் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்துவிடும் என பெட்ரோலியத்துறை சார்பில் பொதுமக்களுக்கும் பெட்ரோல் பங்க் நடத்துபவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாரத் பெட்ரோலிய பங்கில் 1000 ரூபாய்க்கு ஒருவர் காருக்கு பெட்ரோல் போட்டுள்ளார். அப்போது சிறிது தூரம் சென்ற கார் நின்றுவிட்டது. மேலும் பலருக்கும் இதே போன்று பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கார் ஓட்டுநர் பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் ஊழியர்களிடம் கேட்டபோது முறையான பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்த புகாரை அடுத்து பெட்ரோலியத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து மறு உத்தரவு வரும் வரை பெட்ரோலை விநியோகிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பெட்ரோல் பங்க் மூடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து திமுகவினர் இருசக்கர வாகனங்களில் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். எரிபொருள் விலையேற்றத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இப்பேரணியில் 100,000+ பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் சீர்காழி சிதம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆலயங்களில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினார். உலக மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட வேண்டி வழிபாடு நடத்தியதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்கச்சாவடி பகுதியில் திருச்சியிலிருந்து கரூரில் நடைபெறும் உழவர் திருவிழா விவசாயிகள் மாநாட்டிற்கு செல்லும் வழியில் குளித்தலை சுங்கச்சாவடி பகுதியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்பகுதியில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான பாபா சுந்தரம், கரூர் மாவட்ட அவைத் தலைவர் காளியப்பன் உட்பட பலர் உடனிருந்தனர். சென்னை ஆவடி எஸ்எம் நகர் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இணைந்து ₹3.50 லட்சம் மதிப்பில் மின்னொளி கைப்பந்து அரங்கத்தை ஏற்படுத்தினர். இதனை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கைப்பந்து விளையாடி துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பில் 10 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பயண பேரணி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிகள் திறந்து 1 மாத காலமாகியும் மைதானம் புதர் மண்டியும் கழிவறைகள் சேதமடைந்தும் காணப்படுகின்றன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மாணவர்கள் பாதிப்பு அடையும் முன் அவற்றை சீரமைக்க மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மத்திய சிறையில் மாவோயிஸ்ட் சிறைவாசி விவேக் திடீர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னரும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்யாமல் உள்ளதை கண்டித்தும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டியும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சிம் கார்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தரவு அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையை ஒட்டியுள்ள கூடலூர் வாரச்சந்தையில் கம்பு மற்றும் சுட்டு வட்டாரங்களில் விளையும் காய்கறிகள் விற்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் காய்கறிகளின் விலை அதிகரித்ததால் கேரள வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் அதிகம் வரவில்லை. இதனால் காய்கறிகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பல்வேறு அரசு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சமீரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் 7038 பயனாளிகளுக்கு 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ராஜலட்சுமி வழங்கினார். இதன் மூலம் 7038 பேர் பயனடைந்தனர். காஞ்சிபுரம் நகராட்சி நிர்வாகமானது பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவோருக்கு அபராதம் விதித்து வருகிறது. அவ்வகையில் எண்ணெய்கார பகுதியில் ஒரு ஜவுளி கடை உரிமையாளர் தனது கடையின் கட்டட பணிகள் முடிந்து கற்கள் ஃபால் சீலிங் கழிவுகள் ஆகியவற்றை கொட்டியதாக கூறி அக்கடை உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் அபராதத்திற்கான ரசீதை உரிமையாளர் வாங்க மறுத்துள்ளார். இதையடுத்து மீண்டும் நகராட்சி ஊழியர்கள் கட்டட கழிவுகளை மீண்டும் அக்கடையின் முன் கொட்டியுள்ளனர். இந்த செயல் அப்பகுதி வணிகர்களிடம் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது.